இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா தமிழக மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது புதுசாக இன்னொரு ஒரு வீடியோ கிடையாது. இது சேம் கரோனா வைரஸ் அப்படிங்கிற வைரஸை பற்றி உண்டான ஒரு மெசேஜ். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன என்றால், தயவு செய்து நீங்கள் எல்லாம் வந்து சேஃப்டியாக இருக்கணும்னா வீட்டிலிருந்து வெளியே மட்டும் வந்துடாதீங்க. இது வந்து நீங்கள் உங்களை காப்பாற்றுக்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபேமிலி, உங்களோட குழந்தை கூட்டி, உங்களுடைய வயசான தாய் தகப்பன், இந்த நாடு எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி நினச்சிக்கோங்க. தயவுசெய்து வெளியே வராதிங்க. இதுக்கு வந்து அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் இது நடக்கும். நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா யார் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த நிலைமையில தான் இன்றைக்கி நம்ம. அதுக்கப்புறம் இந்த வைரஸ் நமக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு ட்ராப்லெட் ஆகவோ, நம்ம தும்மினா, இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் வந்து பேசும்போது இது பரவும், ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு தான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ புதுசாக வந்து சில நம்பக்கூடிய வட்டாரங்கள் இந்த என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஏர்பான்ல கூட இருக்கு. ஏர்பான் அப்படின்னா காற்றுல கூட இந்த வைரஸ் இப்போ இருக்குது அப்படிங்கிறது. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமாகும். ஸோ நம்ம வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக்சுவலி இந்த நேரத்தில் நம்ம வெளியவே போகக்கூடாது. ஒருவேளை நமக்கு டெய்லி வீட்டுக்கு காய்கறியோ அது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாங்கணும் இல்லையா, அதுக்காக வெளியே போகும்போது தயவுசெய்து ஃபேஸ் மாஸ்க் இல்லாமல் போகவே போகாதீங்க. இது வந்து கட்டாயமாக நினச்சிக்கோங்க. தயவுசெய்து நீங்கள் இது வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. என்னுடைய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நர்ஸாக இருக்கார் இட்டலியில். இப்போது இன்றைக்கி காலையில் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5,500 to 6,000 பாசிட்டிவ் கேசஸ் புக் ஆகிட்டுருக்கு எங்கே இட்டலியில். அதுக்கப்புறம் உயிர் சேதம் வந்து பார்த்திங்கன்னா 550 to 600 வரைக்கும் மினிமம் ஒரு ஆவரேஜாக இறந்துகிட்டு இருக்காங்க ஜனங்க. ஸோ இதை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இது இப்போ இது இது பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்போ அங்கே இருக்கிற இத்தனை பேர் டெய்லி இத்தனை பேர் வந்துட்டே இருந்தால் எப்படி வந்து பேஷண்ட்ஸுகளுக்கு பெட் எங்கே கிடைக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அந்த நாட்டில். ஆனால் நாம் இருக்கிறது நம்ம இந்தியா 180 crore மக்கள், யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி நிலைமை ஏதாவது நம்ம மக்களுக்கு வந்துச்சுன்னா அது வந்து வியூ கூட நம்ம யோசிச்சுக்கூடிய பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாகிடும். ஸோ நிஜமாக அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இதுக்காக வந்து ஏதோ பணம் செலவு பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணுங்கிறது ஒன்றுமே கிடையாது. வீட்டிலேருந்து வெளியே வராதிங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனு நான் கொஞ்சம் காரமாக பேசுகிறேன், தயவு தப்பான இருக்காதிங்க. இப்போ பேச வேண்டிய ஒரு நேரம் அதனால தான் நான் பேசிகிட்ருக்கேன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கெல்லாம் ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆஃப் ஸ்பீச், ரைட் ஆஃப் ஃப்ரீடம், ரைட் டு லிவ், ஈக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், இப்படிப்பட்ட பல ரைட்ஸ் நமக்கு இருக்குது. ஆனால் ரைட் டு கில்ங்கிறது எங்கேயும் இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வெளியே போனோம்னா இன்னொருத்தர் நம்ம வந்து கொலை செய்கிறதுக்கு ஒரு சமம் ஆகும். ஏன்னா ஒருத்தனேருந்து இன்னொருத்தருக்கு வரக்கூடிய வியாதி கிடையாது. ஒருத்தனேருந்து 100 to 200 to 1,000 இப்படி அப்படி மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ தயவுசெய்து இது புரிஞ்சுக்குங்க, நம்ம நாடை காப்பாற்றுங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் நான் சினிமாவில் இருக்கிறதுனால ஒரு விஷயம் ஒன்று சொல்லணுங்கிற தோணுது. என்னன்னா, இப்போது நம்ம பெரிய பெரிய நடிகர்கள், இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார், அவருடைய ரசிகர்கள், கமல் சாருடைய ரசிகர்கள், நம்ம அஜித் அவருடைய ரசிகர்கள், விஜய் அவருடைய ரசிகர்கள், இப்படி பெரிய பெரிய நடிகர்கள் யார் யார் இருக்காங்களோ இங்கே அவங்க எல்லா ரசிகர்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தமிழ்நாட்டினுடைய 95% இவங்கெல்லாம் சினிமா பார்க்குறவங்க ரசிகர்களாக தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் யாரோ ஒருத்தருடைய நடிகருடைய ரசிகர்களாக இருப்பாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் எல்லாம் மனசு வச்சிங்கன்னா இது வந்து நம்ம பண்ணலாம். எப்படின்னா, ஜனங்க வெளியே போகிறது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா எத்தெல்லாம் கும்பலாக சேர்ந்து தடுத்து நிறுத்தணுங்கிறது கிடையாது. நம்ம கையில் வந்து ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, அந்த மன்றங்களுடைய பிரசிடென்ட்ஸ் யாராவது இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த எல்லா மெம்பர்ஸுக்கு கூட மெசேஜ் அனுப்பலாம், தயவுசெய்து நீங்கள் யாரும் வெளியே வராதிங்க அப்படிங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள்
உங்களுடைய நடிகர்கள் மேல் நீங்கள் ஏதாவது மரியாதை வச்சு நிச்சயமாக அவங்க மேல் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு மரியாதை இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய அன்பை காட்டுறதுக்கு இது ஒரு நேரமாக இருக்கும். தயவு செய்து நீங்கள்லாம் மனசு வச்சிங்கன்னா இதை நிறுத்தலாம். இது என்னுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கிறதுனால என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, எனக்கு எப்படி தோணுதுன்னா, எங்கள் முன்னாடி ஒரு டெரரிஸ்ட் ஒருத்தர் நின்று கன் கையில் வச்சுருக்காரு, எங்கள் கையிலேயும் கன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அவங்க வந்து எங்களை சுடுறதுக்கு முன்னாடி இம்மீட்டை நம்ம சுட்டுறணும், அதுதானே கரெக்டு. ஆனால் இப்போ எப்படி ஆகிட்டுருக்குன்னா, கன் எடுத்து நம்ம கை இங்கே தலைமையில் கையில் வச்சுக்கிட்டு நம்மளே நம்ம சுட்டுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்காதுன்னு என்னுடைய ஒரு ஃபீலிங். அப்படி தான் இருக்குது. இப்போ எதிரில் வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கு, காத்துல இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கூட நம்ம பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு வெளியே போறோம், பார்ட்டி பண்றோம், ஹாப்பியா. இது ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஹாலிடே, ஒரு ஹாலிடே கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து இது அப்படி இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து வர்றதுனால இதனுடைய ப்ராப்ளமும் உங்களுக்கு அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. தயவு செய்து சொல்றேன், You have to think about this. And கடைசியாக இன்னொருத்தர் நான் சொல்கிறேன், வீட்டில் இருங்க, உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் காப்பாற்றுங்க, இந்த நாடை காப்பாற்றுங்க, உங்கள் கையில் இருக்கு. Be at home, save your family, save yourself, save this country. ஜெய்ஹிந்த்.